வணக்கம். இது லங்கா4news. இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க உதவியுடன் 31 அதிநவீன MQ-98 ஆளில்லா விமானங்கள் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்து. கியூபா கடற்பகுதியில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள். தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல், பின்வாங்கும் ஹிஸ்புல்லா, மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம். பாகிஸ்தானில் பழங்குடியினரிடையே வெடித்த வன்முறை, 36 பேர் பலி, 162 பேர் படுகாயம். தைவானில் சர்வதேச மாநாடு, 6 நாடுகளுக்கு சீனா எச்சரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். இந்தியாவிலேயே ஆளில்லா விமானங்கள் மற்றும் அதிநவீனமான 31 ட்ரோன்களை $3 பில்லியன் செலவில் தயாரிக்க அமெரிக்கா தொழில்நுட்ப ஆலோசனை வழங்க முன்வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மொத்தம் 31 ஆளில்லா விமானங்களில் இந்திய கடற்படைக்கும் 15 ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் தலா 8 ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் குஜராத்தின் போர்பந்தர் அருகே நிறுத்தப்பட்டுள்ள போர்க்கப்பல்களில் இந்த ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆலோசனையால் ஆளில்லா விமான தயாரிப்புக்கான காலம் குறையும் என்றும் கூறப்படுகிறது. ரஷ்யாவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான ஆழமான உறவுகளின் பிரதிபலிப்பாக மாஸ்கோவின் 2வது கடல் பயணமாக 3 ரஷ்ய போர்க்கப்பல்கள் கியூபா கடற்பரப்பை சென்றடைந்தன. பயிற்சி கப்பல், ரோந்து போர்க்கப்பல் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் ஆகியவற்றை கொண்ட கடற்படை குழு ஜூலை 30 வரை கியூபாவின் ஹவானா துறைமுகத்தில் நிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சக்தி வாய்ந்த அணுசக்தி உட்பட ரஷ்ய போர்க்கப்பல்களின் மற்றொரு படைப்பு பிரிவுக்கு சில வாரங்களுக்கு பிறகு கப்பல்களின் பயணத்தை அமெரிக்கா உன்னிப்பாக நோக்குகிறது. நீர்மூழ்கி கப்பல் கடந்த மாதம் திட்டமிடப்பட்ட இராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாக ஹவானாவுக்கு சென்றது. அமெரிக்க அதிகாரிகள் ஜூன் நடுப்பகுதியில் இராணுவ பயிற்சிகளை உன்னிப்பாக கண்காணித்தனர். அந்த நேரத்தில் வல்லுநர்கள் போர்க்கப்பல்களின் கரீபியன் சுற்றுப்பயணத்தை உக்ரைனுக்கான அமெரிக்க மற்றும் மேற்கத்திய ஆதரவை தொடர்ந்து பலம் காட்டும் ஒரு அடையாளமாக விவரித்துள்ளனர். லெபனான் மற்றும் ஜோர்டான் நாட்டு எல்லையில் 1200 சதுர கிலோமீட்டர்களுக்கு பரந்து விரிந்து கிடக்கும் பிரதேசம் கொலன் சிகரம். இதன் பகுதியை கடந்த 1981 இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அங்கு வாழ்ந்து வந்த சிரியன் மற்றும் பாலஸ்தீனிய மக்களை வெளியேற்றிவிட்டு தங்களது மக்களை இஸ்ரேல் அரசு அங்கு குடியேற்றம் செய்தது. அங்கு வாழும் மக்கள் சிரிய நாட்டில் வசித்தாலும் இஸ்ரேலிய குடியுரிமை கொண்டவர்கள் ஆவர். லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா தற்போது சிரியாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கொலோன் கட்ஸ் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தின் மீது வான்வழியாக ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் மைதானத்தில் இருந்த குழந்தைகள், இளைஞர்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா பெரிய விலையை கொடுத்ததாக வேண்டும் என்று கொந்தளித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தனது அமெரிக்க பயணத்தை அவசரமாக முடித்துக்கொண்டு இஸ்ரேல் திரும்பியுள்ளார். இதற்கிடையில் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாற்றி தக்க பதிலடி கொடுப்பது குறித்து எந்த முடிவையும் எடுக்க பிரதமர் நேதன்யாகுவுக்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் முழு அதிகாரத்தை தந்துள்ளது. எந்த நேரத்தில் எந்த வகையில் பதிலடி கொடுக்கலாம் என்று நேதன்யாகுவை முடிவு செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே மற்றொரு போரை நேதன்யாகு தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேல் பழிவாங்கும் தாக்குதலுக்கு தயாராகி வரும் நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனான் எல்லையிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் தெற்கு பகுதியில் மற்றும் அமைப்பு வலுவாக இருக்கும் பெக்கா பள்ளத்தாக்கிலிருந்தும் ஹிஸ்புல்லா பின்வாங்கியுள்ளது என்று எல்லைப்புறச் செய்திகள் தெரிவிக்கின்றன. போரை நிறுத்த ஐநா மற்றும் அமெரிக்க நாடுகளின் முயற்சிகள் எதுவும் தற்போது வரை பயனளிக்கவில்லை. ஒரு புறம் போரை நிறுத்தவும் மறுபுறம் இஸ்ரேலுக்கு நிதி வழங்கி வருகிறது. தற்போது நடந்துள்ள ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இஸ்ரேலின் பாதுகாப்பை இரும்புக்கரம் கொண்டு உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பாகிஸ்தானில் 2 பழங்குடியின மக்களுக்கிடையிலே வெடித்த மோதலில் 36 பேர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பழங்குடியினர் அதிகம் வாழும் மேல்குர்ரம் மாவட்டத்தில் உள்ள போஷெரா கிராமத்தில் கடந்த 5 நாட்களாக மோதல்கள் நடந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான கைபர் பங்குன்வா மாகாணத்தில் இந்த போஷெரா கிராமம் அமைந்துள்ளது. போஷெரா, மலிகேர், தண்டர் உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் இஸ்லாமிய ஷியா பிரிவை பின்பற்றும் பழங்குடியினருக்கும் சன்னி பிரிவை பின்பற்றும் பழங்குடியினருக்கும் இடையில் அடிக்கடி மோதல்கள் நிகழ்ந்துள்ளன. சமீபத்தில் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் திரும்பிய நிலையில் போஷெரா கிராமத்தில் கடந்த 4 நாட்கள் முன் நிலத்தகராறு காரணமாக மீண்டும் இரு குழுக்கடுக்களையிலும் வன்முறை வெடித்துள்ளது. துப்பாக்கிகள், ராக்கெட் லான்சர்கள் என நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இரு தரப்பும் சண்டையிட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு மட்டும் 4 பெரிய தாக்குதல்கள் நடந்துள்ளன. இந்த தாக்குதல்களில் 36 பேர் உயிரிழந்ததாகவும் 162 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கலவரக்காரர்கள் தங்கியிருந்த பதுங்கு குழிகளை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர்.
இந்த வன்முறையானது மேற்குற்றம் மாவட்டத்தில் மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதால் நிலைமையை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை முடியலுமாக முடங்கியுள்ள நிலையில் கலவரத்தை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளனர். சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் 1949 தனிநாடாக பிரிந்தது. ஆனால் தைவானை தனது நாட்டின் ஒரு அங்கம் என கருதும் சீனா அதனை மீண்டும் இணைத்துக் கொள்ள துடிக்கிறது. இதனால் தைவான் எல்லையில் போர்க்கப்பல்களை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் வேறு எந்த நாடுகளும் தைவானுடன் அதிகாரப்பூர்வ உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த வாரம் சர்வதேச உச்சி மாநாடு தைவானில் நடைபெறவுள்ளது. இதில் 25 மேற்பட்ட நாடுகள் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஹொலிவியா, கொலம்பியா, சுலோவேக்கியா உட்பட 6 நாடுகளுக்கு சீனா ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் தைவான் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என சீனா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்வார்களா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.